ஹாய் கைஸ், இப்போ நான் கேரளாவில் இருக்கிற பாலக்காடில் இருக்கிறேன். இந்த வீடியோவில் பாலக்காடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி லொக்கேட்டாக இருக்கிற மலம்புலா அப்படின்ற ஊரில் இருக்கிற மலம்புலா டேமுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த டேம்லேயே மைசூரில் இருக்கிற பிருந்தாவன் கார்டன் மாதிரி ஒரு கார்டன் செட்டப்பும் வச்சுருக்காங்க. கூடவே இந்த கார்டனுக்கு மேலே அழகாக வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ரோப்கர் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இன்னும் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த டேமில் இருக்குது, வேறு என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்துச்சுனா டேரெக்டாக கூகுள் மேப் ஃபாலோ பண்ணலையே அந்த டேம் ரீச் பண்ணிடலாம். இல்லை பஸ்ஸில் ரீச் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும், அந்த இடத்துலேருந்து தான் மலம்புலா டேமுக்கு வந்து பஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா கேஎஸ்ஆர்டிசியோடைய டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த பஸ் அவைலபிளாக இருக்கும். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். 10 கிலோமீட்டர் இருந்தாலும் ஊரை சுற்றி சுற்றி போகிறதுனால இது டிலேவாக தான் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸோட ஃப்ரீக்குவன்சி பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பஸ் அவைலபிளாக இருக்கும். பாலக்காடுலேருந்து மலம்புலாவுக்கு வந்து மாற்றி வந்து நிறைய ட்ரிப் அடிக்கிற மாதிரி தான் பஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம மலம்புலா டேம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மலம்புலான்னு போர்டு போட்டு வந்தாலுமே இந்த டேம் வரைக்கும் வந்து ரன் பண்ணுறாங்க. மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இங்கே தான் வந்து இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். டேமோட என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. டேமோட என்ட்ரன்ஸ்லேயே என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து இந்த டேமுக்குள்ளே வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி வந்தால் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளேசஸ் மட்டும் தான் வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். பஸ் இறக்கி விட்ட இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தாலே நம்ம அந்த டேமோடைய டிக்கெட் கவுண்டருக்கு வந்துடலாம். டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டேமோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கேரளா ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது இந்த டேமில் சுற்றி பார்க்கறதுக்கு. அதில் நம்ம சில கார்டன்ஸும் வியூ பாயிண்ட்டும் அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சனே ஒரு ரயில்வே ட்ராக் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. சைடில் மலம்புலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சு ஒரு சின்னதாக கிட்ஸ் விளாட்றதுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி மேட்டுப்பாளையிலேருந்து ஊட்டி ரன் ஆகிற டாய் ட்ரெயின் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பாலக்காடுலேருந்து ஊட்டி போகிற மாதிரி வந்து அங்கே டிஸ்பிளே போர்டும் வச்சுருக்காங்க. டேமில் நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற பிளேஸ் பார்த்து நகர ஆரம்பித்தோம். ஒரு மேப் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நாங்கள் கவனிக்கலான்னு தெரியல. பட் என்னென்ன பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சில்ட்ரன்ஸ் கார்டன் லெஃப்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இப்போ நுழைச்சிட்டிங்கன்னா மற்ற பிளேஸ்க்கு வந்து நீங்கள் சுற்றி வரதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும். ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிறதுக்கு முன்னாடி சைடில் ஒரு ஃபவுண்டைன் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிளேஸ் போயிட்டு போகலான்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தோம். கிட்டே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சென்டரில் ஒரு கிருஷ்ணர் சிலையும் சுற்றிலும் வந்து அந்த ஃபவுண்டன் ஃப்ளோ ஆகுறதும். ஸோ இந்த ஃபவுண்டைனை சுற்றி ஒரு கார்டன் செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த கிருஷ்ணர் கார்டன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பிளேஸை சொல்கிறாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 போல் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போவே கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா கருமேகங்கள்லாம் சொந்த மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக மற்ற பிளேசஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிறது போகலாம் நாங்கள் ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து நுழைஞ்சிட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தோம். இந்த மலம்புலா டேமுடைய மெயின் அட்ராக்ஷனே இந்த ரோப் கார் தான். என்டையர் டேமையும் நம்ம இந்த ரோப் காரில் போனால் கவர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் கீழே இருக்க கார்டன் செட்டப்பையும் இந்த ஃபவுண்டனையும் சூப்பராக வந்து ரோப் காரில் பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும். நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மழையுமே அந்த ரோப் கார்லாம் வந்து ரன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இந்த கார்டனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ஃபேவரட் பண்ணால் இந்த ஃப்ரேம் தான். பேக்ரவுண்டில் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற டேமும் மேலே ரோப் கார் ஃபெசிலிட்டியும் சுற்றிலும் பச்சை பசங்க இருக்க மரம் செடிகளோட இந்த மலையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரோப் கார் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேம் என்ட்ரன்ஸில் வந்து கவர் ஆகாது, தனியாக அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, தனியாக அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ரோப் காரை போகிற பிளான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டேம் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ரோப் காரில் போயிட்டு வந்து டேம் விசிட் பண்ணுங்கள். இல்லைனா டேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டைம் ஆகிடும். இந்த டேமில் லைட் அண்ட் ஃபவுண்டைன் ஷோ நடத்துவாங்களான்னு தெரியல. பட் இங்கே இருக்க செட்டப் பார்க்குறதுக்கு மக்கள் உட்காந்து அந்த ஷோ பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. மழை ஸ்டார்ட் ஆனதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் டேமோட டாப் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே மூவ் ஆக ஆரம்பித்தோம். மழையோட காற்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீசிட்டு கிளைமேட்டை பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஜூன் ஜூலை மாதிரி மான்சூனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வரப்போ கொடை எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ அடுத்தது ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்த டேமுடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1949 போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1955 மெட்ராஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்த திரு காமராஜ் அவர்கள் தான் இந்த டேமை திறந்து வச்சுருக்காங்க. டேமுடைய ஹைட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 115 அடி ஹைட் இருக்குது.
கேரளாவில் இந்த டேம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேமுடைய ஃபோட்டோஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே தனியாக வந்து ஒரு கேலரியில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த டேமுடைய டாப்பில் இருக்கும் விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் டேமுடைய டாப் போனதுக்கப்புறம் மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு, லைட்டாக சாரல் தான் இருந்துச்சு, பட் காற்று நல்லாவே அடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டில் அந்த டாப்லேருந்து டேமை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீனிக்கான வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டேமுக்கு மெயின் வாட்டர் சோர்ஸ் மலைப்புழ ரிவர் தான். டேமோடைய டாப்பில் ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, அந்த பிளேஸ்லேருந்து அந்த கார்டனோட ஃபுல் வியூவை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே அவ்வளோ இது பச்சை பசின்னு ஒரு சைடு பார்க்குறதுக்கும், இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மலை தொடரும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டேமோடைய வாட்டர் சோர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுற்றியில் இருக்கும் மலை தொடரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாட்டர் ஃபால்ஸும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. தூரத்தில் ஒரு மலை பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து சுத்தமாக மறைச்சிச்சு. கொஞ்சம் க்ளவுட் விளையாண்டதுக்கப்புறம் தான் மேலே இருக்க அந்த சின்ன மவுண்டைன் ரீஜனும் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல கார்டன் சைடு இருக்க வியூ மாதிரி டேம் சைடு இன்னொரு வியூ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே கேப் உள்ள கம்பி மாதிரி ஒன்று போட்டு அது மேலே நடந்து நம்ம டேமை பார்க்குற மாதிரி ஒரு வியூ போட்டிருக்காங்க. முதல் தடவை அந்த கம்பி மேலே நடந்து போகிறப்ப லைட்டாக ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. மழை டைம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இங்கே கம்பிலாம் வந்து வலிக்கிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆனாலும் கீழே விழுந்துருவோம். நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் டேமோடைய இன்னொரு எண்டில் இருக்குது. டேமோடைய என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்க ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு எண்டு வழியாக டேமோடைய மேலே ஏறி நடந்து வந்து இப்போ டேமோடைய இன்னொரு எண்டு சைடு வந்திருக்கோம். டேமோடைய தண்ணி வெளியே போகிற அவுட்லெட்டான ஏரியாவுக்கு மேலே தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் மேலே கொஞ்ச நேரம் அந்த வியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டேமோடைய இன்னொரு ரெண்டு வழியாக இறங்கிறதுக்கு நடக்க ஆரம்பித்தோம். இந்த டேமோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கர்வ் இல்லாமல் ஒரு டார் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்னொரு எண்டு வரைக்கும்லாம் போகாமல் பக்கத்திலே வந்து கீழே இறங்கி போகிறதுக்கான ஒரு வழி இருந்துச்சு, அதுவே நடந்து இறங்க ஆரம்பித்தோம். ஸோ ஏறுற வழியை விட இறங்குற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸோட கவுண்ட்டுமே கம்மியாக தான் இருந்துச்சு, ஈஸியாக வந்து இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் டேமுக்குள்ளே என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு இவ்வளோ பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்து கீழே இறங்கிறதுக்கு. ரோப் கார்லலாம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால ரோப் கார்லையும் எங்களால் போக முடியல. டேம்லேருந்து இறங்கி வெளியே போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா கடைகளுமே இருக்குது, ஐஸ்கிரீம், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் வச்சுருக்காங்க. அது போக காமனாக வந்து ஃப்ரீ வாட்டர் ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. இந்த ரோப் காரமே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக தான் இருக்கும். நம்ம இறங்கி போன ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா யூடர்ன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்துச்சு. இதோட என்ட்ரன்ஸுமே 70 ருபீஸ் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் கம்மியமாக கேள்விப்பட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டேமோட என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிலேருந்து நாங்கள் தேட்டிட்டு இருந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். ஹேங்கிங் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ்லே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் 50 பேர் தான் தங்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி நிதானமாக போங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரிப்பில் தும்பூர் மொழி கார்டனில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிருந்தோம். மலையில் வந்து சூப்பரான ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அதை விட சின்னதாக தான் இருக்குது, பட் இது லொக்கேட்டாக இருக்க இடம் பாருங்கள், அந்த டேம் தண்ணி வெளியே போகிறதுல அதுக்கு மேலே வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த டேம் தண்ணியிலேயே போட்டிங் சர்வீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் தனியாக சார்ஜஸ் வாங்குவாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லேருந்து எதுவும் இன்க்ளூட் கிடையாது. போட்டோடைய ஃபேர் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியல, பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி மோட்டர் போட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜோடைய இன்னொரு என்ட்ரில் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இந்த பிரிட்ஜையே மொத்தமாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த கயிறை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டேம்குள்ளேயே ஸ்விம்மிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க, பட் அது இப்போதைக்கு ஃபங்க்ஷனலாக இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக மூடி இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாமல். அதுக்கும் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குற மாதிரி வெளியே டிஸ்பிளேயில் வச்சுருந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டேமோடைய எக்ஸிட் பிளேஸ் நோக்கி வந்துவிட்டோம். ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருந்தாலும் நமக்கு டைம் முக்கியமாக இருக்கணும், அப்போ தான் எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களோட மெயின் எய்ம் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிறதும் டேமோட டாப்லேருந்து ஃபுல் வியூ பார்க்கறது இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டோட்டலாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. வெயில் இல்லைன்ற போது நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு வந்தாலே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட்ற அளவுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே இந்த டேமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். ரோப் கார் மட்டும் போகாது தான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாலக்காட்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போய் ரிட்டர்ன் சென்னைக்கு போய் ஆகணும். நாங்கள் பஸ் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் போனப்பே பாலக்காடு போகிறதுக்கு பஸ் ரெடியாக இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா பாலக்காடு போகிறதுக்கு வேறு ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. டேமுக்கு வந்ததை விட ரிட்டர்ன் போனப்போ சீக்கிரமாகவே பாலக்காடு டவுன் ரீச் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை கேஎஸ்ஆர்டிசியுடைய டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ரொம்ப நேரம் நிறுத்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய 2 டேஸ் கேரளா ட்ரிப்பு வந்து இதோட முடிவுக்கு வருது. நாங்கள் ரூம்லாம் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறிட்டோம். ஒரு சீனிக்கான ரூட்டில் பாலக்காடுலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ரீச் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு.
அங்கேருந்து நான் சென்னைக்கு ஒரு ஆம்னிபஸில் போயிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்ஸாக நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.